நெல்லை மாவட்டம் கங்கை கொண்டானை அடுத்த அணைத்தலையூர் கிராமத்தை சேர்ந்தவர் மிக்கேல் ராஜ். இவரது 4 வயது மகன் சேவியர் வீட்டில் உள்ள பொருட்களை வைத்து விளையாடி கொண்டிருந்த போது சிறுவனின் தலையில் ஒரு பாத்திரம் சிக்கிக்கொண்டது. இதனை பார்த்த பெற்றோர் தலையில் இருந்து பாத்திரத்தை எடுக்க நீண்ட நேரம் போராடியும் பயனளிக்கவில்லை. அந்த பாத்திரம் சிறுவனின் தலையில் வசமாக சிக்கிக்கொண்டது. இதனால் பதற்றமடைந்த பெற்றோர் சிறுவனை நெல்லை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அழைத்து சென்றனர். அங்கு சிறுவனுக்கு முதலுதவி சிகிச்சை அளித்த மருத்துவர்கள் இது குறித்து பாளையங்கோட்டை தீயணைப்பு நிலையத்திற்கு தகவல் தெரிவித்தனர். மருத்துவமனைக்கு விரைந்து வந்த தீயணைப்பு வீரர்கள் பிரத்யேக கருவி மூலம் பாத்திரத்தை வெட்டி அப்புறப்படுத்தினர். அதன் பிறகே அனைவரும் நிம்மதி பெருமூச்சு விட்டனர்.